I thought about it. வேதாசிரியர்களுடைய அடிப்படை கருத்து சிறிதும் திகழாமல் அந்த பிரஜான பிரம்மம் என்ற மகா வாக்கியத்திற்கு நாம் பொருட்காக இருக்கிறோம். வேதங்கள் என்று சொல்வதுதான் நம்முடைய ஆன்மீக கோட்பாட்டிற்கெல்லாம் அடிப்படை கருத்தாக அமைகிறது. ஆனால் பிரம்ம ஞானத்தை எளிதாக கொடுத்த அருள் தந்தை வேதத்தை நான் படித்ததில்லை என்று சொல்கிறார். வேதத்தை நான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, ஆனால் வாதிப்போ அனைத்துக்கும் அனைவருக்கும் உட்பொருளாய் அந்த தான் என்று அவர் விழித்துக் கொள்வதெல்லாம் இந்த உடனே அல்ல, உட்பொருளாக உண்மை பொருளாக விளங்கிக் கொண்டிருக்கிற நான் என்ற உண்மை பொருளாக சத்தியத்தை உண்மை சோதிப்போர் புலன் உணர்வால் என்னை காணா, இதிலிருந்து தெரிகிறது. என்னை சோதிக்க நினைத்தால் அது புலன் உணர்வால் காண முடியாது. ஏன் சோதிப்போர் புலன் உணர்வால் என்னை காணா? ஏனென்றால் மனித பிறவிக்கு மட்டுமே தத்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஆறாம் நிலை பகுத்துறை பகுத்தறிவு என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அது பேருணர்வாக பிரம்மத்தின் சித் உணர்வு, அது சத் பேருணர்வு, இது சித் மெண்டல். அந்த பேருணர்வாக ஒரு மெண்டத்தாதிக்கு அறிவுணர்வாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு பெயர்தான் ஆறாவதாய். ஐந்து வரை அதை புரிந்து கொள்ளவே முடியாது. புலன் ஐந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவிப்பார்கள். அது விலங்கு அனுபவிக்கும், மனிதர் அனுபவிப்பான். புலன் ஐந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து பின்பு புலம் கடந்து, இது பிறகு தர முடியாது, விளங்காக முடியாது. பிறகு புலம் கடந்து ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவு. எந்த வகாம ஆறாவது அறிவுக்கு விளங்க கொடுக்கல, ஆறாவது அறிவு ஆறாவது அறிவு சொல்லி போனாரே வழிய. இப்ப ஏழாவது அறிவு பார்த்தீங்க, எட்டாவது அறிவு என்னாவது ஒரு கேள்வி வேற வந்திருக்கு. புலம் கிடந்து ஆறாயும் ஆறாம் அறிவு. புலம் உணர்வோடு ஆராய்வது ஐந்தறிவு. புலம் கிடந்து ஆராய்வது ஆறாவது அறிவு. அது ஐயுணர்வு, இது மெய்யுணர்வு. புலம் கடந்த அந்நிலையில், புலம் கடந்த அந்நிலையே தெய்வ நிலை அறிவுணர்தல், தூய நிலை அறிவுணர்தல், பெருநிலையில் அறிவுணர்தல். ரொம்ப விளக்கமா அந்த உணர்வை பற்றி சாமி அந்த ஆறாவது அறிவு பிரயோக சொல்லி அந்த புலம் கடந்த அவு உணர்வில் பொருந்தி வாழ்வான் ஞானி சொல்லி. யார் ஞானி என்றால், புலன்கிடந்த ஒரு நிலையை உணர்வை புரிந்து கொண்டு அதில் யார் பொருந்தி வாழ்கிறாரோ அவன் ஞானி. புரிந்து கொள்ளதான் இந்த பார்முலாவை வைத்துக் கொண்டு உலகத்திலே தன்னை ஞானியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள்.
இதன் அடிப்படையில் தான் சாவதி சொன்னா வேதத்தை நான் படித்ததில்லை. ஏன் படிக்கிறோம்? எதை படித்தால் உண்மை புரிந்து கொள்ள முடியுமோ அதை உணர்வாக ஓதாது உணர்த்தக்கூடிய உணர்த்திவிடக்கூடிய ஓதாது உணர்த்திட ஒளி அனுப்பி அதற்கு ஆதாரமாகி அறுப்பது சோழியத்தான் உள்ளது. சில பேர் வந்துள்ளத பரவாயில்ல, சுவாமி தெய்வ நிலை அகத்துணர்ந்தே இருந்து இவர் தெய்வ நிலையை உண்மையில் உணர்ந்தாரா என்று சந்தேகப்படுவார் சிலர். கவலைப்படல, எழுதுறார் சுவாமி. இந்த உணர்வுக்கு இந்த கருத்துக்கு அடிப்படையே சுவாமிஜியினுடைய விளக்கம் தான். அன்மொழி 1995 இதழில் ஆண்டுல அன்மொழி இதழில் டிசம்பர் மாத இதழில் இந்த மார்கழிச்சிங்கல சுவாமிஜி 4 மகா வாக்கியங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது அப்படியே இதில் உங்களுக்கு போட்டிருக்கு, அப்புறம் எழுதி கொடுக்கும். இதுதான் அடிப்படை எனக்கு, இதை உள்ள போகிறோம் அப்படின்னு அடிப்படை. அப்ப வேதம் என்பது என்ன? நமக்கு கிடைத்திருக்கிறவரே 4 வேதங்கள். வேதம் ஒன்றுதான், உண்மையின் பேர் வேதம் என்போம் மகாகவி சொல்றான். எது உண்மையோ அதற்கு பெயர் வேதம், எது மறைபொருளாக இருக்கிறதோ அதற்கு பெயர் வேதம். மறைபொருள் என்றால் நீங்கள் படிக்க முடியாத, காண முடியாத, கேட்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத மொழியில் இருக்கிறது என்று பொருள் அல்ல, புலனால் அறிய முடியாத என்று பொருள். புலன் உணர்வுகளால் புரிந்து கொள்ள முடியாத என்பதைதான் மறைபொருளாக வகுத்திருக்கிறது வேதாந்தம். அப்படி மறை ஒன்றுதான், உண்மையின் பேர் வேதம் என்போ. அப்ப இப்ப சொல்லிட்டவர்கள் கூறியது வேதங்கள் எல்லாம் பொய்யதற்கு ஒரு குடத்தை போட்டார் மகாகவி. 4 வேதங்கள் உங்களுக்கு தெரியும், இருக்கும் வரை எதிர்வேதம் சாபவேதம். சில ஆராய்ச்சியாளர்கள் வித்து வித் என்ற அடிச்சொல்லை முதற் சொல்லை அடிப்படையாக வைத்து வேதம் என்று பெயர் வந்தது என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதங்களை எழுதியது யார் என்று கேட்டால் அதற்கு எந்த விளக்கம் பெற்றார்கள் என்றால், இறைவனே இந்த வேதத்தை எழுதினான், இது எழுதாக்கிறவி கிணவி என்றால் சொல் கிழவி கிணவி கிழவி எழுதாக்கிறவி என்றால் இது எழுதப்படாத வரிவடிவத்தில் எழுதப்படாத. அப்ப எப்படி சொல் வடிவத்தில் குரு சிஷ்யன், குரு சிஷ்யன் பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக என்னவும் மாற்றம் என்று எல்லாம் பியூட்டி அதனுடைய உண்மை சுரூபத்திலே என்னவும் மாற்றம் என்று அது மட்டுமே இருந்தது இருக்கிறது. அதுதான் இதை தொகுத்து நம்முடைய அறிவுக்கும் அறிவின் விரிவுக்கும் ஏற்ப நான்காக பிரித்து வழங்கிய வெறுவை வியாச பகவானுக்கு வியாச புரிவருக்கு அவர்தான் இதை நான்காக பிரித்திருக்கிறார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வரவேதம் இருக்கு வரையிலே இயற்கையை பற்றிய வர்ணனைகள் நிறைந்திருக்கிறது. எதிர்வரையிலே யாகங்கள் யோகங்கள் பற்றிய விளக்கங்கள் நிறைந்திருக்கிறது. சாமவேதத்திலே இறையை பற்றிய பாடல்கள் நிறைந்திருக்கிறது. எதிர்வேதத்திலே அதர்வண வேதத்திலே மாந்திரீகம் பிளாக் மேஜிக் தாந்திரீகம் நிறைந்திருக்கிறது. வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் முக்கியமானவை மந்திரங்கள், நான்காக பிரித்தார்கள். அது மந்திரங்கள், பிராமணங்கள், உபனிஷத்துக்கள், ஆரண்யகங்கள். அது மந்திர பகுதி பிராமண பகுதி இரண்டும் மந்திர உச்சாரணங்களை குறித்து சொல்லும். ஆரண்யகங்கள் என்பவை காடுகளிலே வனங்களிலே தவம் செய்வோம் எழுதி போன்றது.
இதில் முக்கியமான கருத்து உபனிஷத்தினர் தான். சுவாமிஜி இறைவனே வேதத்தை தொகுத்ததாக சொல்லுகிறார்களே, எப்படி சுவாமிஜி? என்னுள் அவனை வைத்தே ஏற்றி வந்தே போற்றி வந்தே என்னுள் அவன் இணைந்தான் அல்லது என்னுள் அவன் நிறைந்தான் தான் இறைவனாகி பாடுகிறேன். இதான் விளக்கம் வந்தது. எப்போது இந்த வடிவத்திலும் குணத்திலும் சிக்கி தவிக்கிற மாருட உள்ளம் தக்க தவம் என்ற சாதனையால் பேருணர்வாக மாறிவிடுகிறதோ அவனில் அவன் லயமாகி விடுகிறான். அப்ப இவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் அவன் சொல்லுகிற வார்த்தையாக மாறுகிறான். அப்படி தன்னின் தானே மூழ்கி அந்த நிறைவை அருமையாக தண்டகத்தை உணர்ந்த நிறை மொழி மாந்த ஆடையில் கிடந்த மறை மொழிதாரே மந்திரம் என்கிறது சொல்கிறார். அப்படி இறைநிலையோடு தன்னை இணைத்துக் கொண்ட மகான்கள் இறைவராகவே மாறி வெளியிட்ட அற்புதங்கள் தான் முடிவான கருத்துக்கள் தான் இன்னொரு கருத்து இருக்கிறது. இதை ஆரியர்கள் எழுதினார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. குறையும் உரையும் சொல்ல போதா, இன்றைக்கு தமிழ் கலஞ்சிய வரலாற்றில் ஆரை என்றால் முதியவன் என்று பொருள்வது, மூத்தவன் என்று பொருள்வார்கள், அறிவாளி என்று பொருள்வார்கள், அஞ்சல் என்ற பொருள் வருகிறது. இந்த ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. கண் தோன்றி பண் தோன்றா காலத்தே வானோடு முன் தோன்றிய மூத்த முடியா இந்த தமிழ் புரிதா பொதிகையிலே தென் பொதிகையிலே பிறந்து இந்த தமிழ் மண்ணிலே வாழ்ந்து கிட்டிருக்கிற இந்த தமிழ் புரிதா மேலோட்டமாக தேவேறி சென்றது, கீழ்வோட்டமாக கீழ்நாடுகளுக்கு சென்றது. இதை ஒரு ஆராய்ச்சியோ திரவீரியது அசத்தத்து திரவீரிய திசத்து தேர்ந்துகிறான். இப்படி வேவேறி போவர்களுடைய நாகரிகம் சித்து சமவெளியிலே காணப்படுகிறது. இல்லையென்றால் சைவ திருமறையை பற்றியும் சிவ வழிபாடு பற்றியும் ஹாரப்பா கல்வெட்டுக்களிலே காணக்கூடிய அதனால்தான் அது சொன்னால் தென்னாவுடைய சிவனையை போற்றி எண்ணாந்தவர் நிறைவாக போச்சு சும்மா சொல்லல. இவர் தான் அங்கு போய் அறிஞனாகிறான். அவர் உதித்த சொற்கள் தான் வேதங்கள் ஆகிறது என்று ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. அது உண்மையாகவும் இருக்கலாம். அப்படி இவர் கீழ்ப்பிரமாக போறவர் ஆசிரியராக தான் போயிருக்கிறார். அப்ப மொழி வரலாறு மொழி ஒப்புலக்கண வரலாறை படித்து பார்த்தால், ஆராய்ச்சியை படித்து பார்த்தால், தமிழில் நாம் உரையாடி கொண்டிருக்கிற பல சொற்கள் ஆங்காங்கே நூற்று கணக்கில் ஆயிரம் கணக்கில் சேர்ந்திருக்கிறது. உங்களுடைய வெறுப்பிற்காக சொன்னேன், கவனத்திற்காக. இதிலே மூன்றாவது பகுதி உபனிஷத். உபனிஷத் என்றாலே வேதத்தினுடைய இறுதி, வேதத்தினுடைய முடிவு, வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய சாராம்சம், வேதத்தினுடைய ஜஸ்ட். அதுதான் இன்னொரு பேரு வேதம் பிளஸ் அந்தம் வேதாந்தம். வேதாந்தம் என்று சொன்னால் உபனிஷத்துகள், வேதம் என்று சொன்னால் இந்த நான்கு மறைகள். உபனிஷத்துக்களிலே 108 உபனிஷத்துக்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். இன்னும் பார்க்க போனா பிற்காலத்திலே அக்பர் காலத்திலே கூட 60 உபனிஷத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிற்காலத்திலே வருகிறது, அது இதில் சேரலை. இதிலே முக்கியமான உபனிஷத்துக்கள் எப்படி சொல்ல போனா ஐந்தரேய உபனிஷத்,
பிருகதாரண்ய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பாண்டோக்கிய உபனிஷத், புத்தக உபனிஷத், பிரச்சர உபனிஷத், ஈசாவாஸ்ய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், கௌஷீதகி உபனிஷத், மகா நாராயண உபனிஷத், சுவேதாசாரண்ய உபனிஷத். இப்படி இந்த 14 உபனிஷத்துக்கள் ரொம்ப முக்கியமா, அதிலும் முக்கியமானவை 10, முதல் சொன்ன 10, அதிலும் முக்கியமானவை 4. என்ன 4? ஐந்தனேய உபனிஷத், பிருகதாரண்ய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பாண்டோக்கிய உபனிஷத், ஃபர்ஸ்ட் ஃபோர் மோஸ்ட் உபனிஷத். டாக்ஸ் புல்லர் இதனால தான் எழுதுறேன். இந்த நாளிலிருந்துதான் இந்திய தரிசனத்தினை பற்றிய விளக்கங்களை எல்லாம் அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு ஆராய்ச்சியில் ஏன் இந்த 4 முக்கியமானவை, 4 மகா வாக்கியங்கள் இந்த 4 உபனிஷத்துக்களில் தான் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த 4 உபனிஷத்துக்களின் முடிவிலே சொல்லப்பட்ட இறைவனை பற்றிய கருத்துக்கள் தான் மகரிஷி சொல்றாரு. கடவுள் எனப்படுபவனே மனிதனானார், கருத்து இயக்கி, கருத்தல உணர்வு, உணர்வு தெய்வம் பிரஜாவம், அந்த உணர்வின் இயக்கம் இல்லை என்றால் இந்த இயக்கம் இல்லை. அந்த உணர்வு கீழ்நோக்கு உணர்வு, மேநோக்கு உணர்வு. கீழ்நோக்கு உணர்வு உலகை நோக்கியது, மேல்நோக்கு உணர்வு அறிவை நோக்கியது. இதை வடநூலா ரெண்டா பிரிச்சா, பிரதிநிதி மார்க்கம், நிவிருதி மார்க்கம் பிரிச்சா. ஜேர்னி டுவர்ட்ஸ் தி வேர்ல்ட் கான்சியஸ்னஸ், ஜேர்னி டுவர்ட்ஸ் அவர் ஓன் கான்சியஸ்னஸ். அறிவை நோக்கிய பயணம், உலகை நோக்கிய பயணம். உலகை நோக்கிய பயணம் என்பது மெட்டீரியல் வேர்ல்ட், அதை நோக்கிய பயணம். அறிவை நோக்கிய பயணம் என்பது தகினை உணர்ந்தார், தன் கோலத்தை உணர்ந்தார், தான் யார் என்ற. உலகின் வாழ்க்கையே தேவை இல்லையா? இது மட்டும் போறமா? போறாது. இதுவும் தேவை, இது மட்டும் தேவை, இதனோடு இதுவும் அதை உணர்ந்து கொள்வதுதான் கருத்து இயங்கி. அப்படியே விட்டுவிடாமல் கருத்து உயர்த்து, கருத்து அறிதல், இயக்குதல் உயர்த்துதல் அறிதல். எப்படி இயக்குவதை உணர்த்துவது? கடல் கூட்டுதல், கடல் எடுத்துதல். தெளிச்சு வச்சிருக்கார் சாமி. கடல் மூட்டி, கரு எழுத்து, கருத்து உணர்த்தும் கலை தான் பதவியை. கடல் கூட்டி, கரு உயர்த்தி, கருத்து உணர்த்தும் கலை பதவியை. கடவுள் எனப்படுபவனே மனிதனானா, கருத்து இயக்கி, கருத்து உயர்த்து, கருத்து அறிந்தார். கடவுளால் அனைத்தையுமே கண்டுவிட்டார். இதுதான் ஃபைனல் கோல் ஆஃப் திஸ் ஜர்னி. முதல் நபரிலேயே இந்த கருத்தை சொன்னேன், ஆரம்பிச்சு ஒருமையுடன் ஒரு வழியே வழங்கும் போது உள்ளுணர்வே கோரித்து. அப்ப இந்த கருத்தில் உயர்த்தி, கருத்தில் உயர்ந்து அந்த உணர்வு எது ஏன் என்று புரிந்து கொள்ளுகிற போது தானே அனைத்துமாக ஆகி நின்று கொண்டிருக்கக்கூடிய நிர்விகல்ப காட்சி அவளுக்கு வந்துவிடுகிறது. அவரே தானாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுகிறார், தெரிந்து கொள்கிறார். அப்படி தெரிந்து கொண்டவன் யாரோ அவர் தெரிந்ததை அறிவித்தார் பாருங்கள், அதற்கு பெயர்தான் வரை என்று சாமி, வேதம் என்று சாமி.
கருத்து இயக்கி கருத்து உயர்த்து கருத்தறிந்தார். கடவுளால் அரைத்தகுதியே கண்டுவிட்டார். கிளைமேக்ஸ் என்னதா, சார்ந்தவரே ஆதியும் அந்தமும் ஆகியிருந்தார். இதுதான் அவர் காணக்கூடிய காட்சி. காப்பவர் இவர் தெரியாது, தவத்தில் அடுத்தது செய்யப்போம். காப்பவர் இவர் காப்பவரே தாரப்படும் பொருள் காட்சி என்றும் பரிமாணத்தில் கலைந்து போய் காப்பவரே ஆதியும் அந்தமும் ஆகின்றார். அப்படி ஆதியும் அந்தமும் ஆகி நிற்கிற போது கடவுள் காட்சி, விடுகையே கடவுள் காட்சியாக காதுகிறார். அப்படி கட்டமைப்பு தான் கட்ட காட்சி வெளியிட முறைத்தான் பாருங்கள். அந்த முயற்சிக்கு பெயர்தான் வேதங்கள். இப்படித்தான் குரான் வந்தது, இப்படித்தான் பைபிள் வந்தது, இப்படித்தான் திருவாசகம் வந்தது, இப்படித்தான் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் வந்தது, இப்படித்தான் கீதை வந்தது. அவன் ஏற்றினே கை என்னவோ அகண்டாகாரம் பார்த்திருக்கும் பழக்கம் அவனுக்கு இருப்பதால் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் அவன் பார்த்தாக மிகுந்து கொண்டிருக்க புரிஞ்சிட்டான். கடவுள் நிலை அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்தது என கண்டாய் அவரோ அவரே ஜாதி. ரெண்டு பொருள்கிறேன், எதையும் மூடி மறைக்கிறேன், எதையும் யாருக்காகவும் பிரித்து வைக்கிறேன். இந்த தத்துவத்தை உணர்ந்து எல்லோருக்கும் வெளிப்படையாக காட்டினார் பாருங்கள். கடவுள் நிலையதனை வெளியாய் காட்டினார், வெளிப்படையாய் காட்டினார், தூய வெளியாய் காட்டினார். அதற்கு பெயர்தான் மறை. இது யாரால் அங்க போக முடியும் என்றால் அந்த கண்டவரால் தான் போக முடியும், உணர்ந்தவரால் தான் போக முடியும், உடலை பிடித்தவரால் தான் போக முடியும். பிரிஸ்து பார்க்க போறீங்க, நூற்று சீட்டை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, நாள் கணக்கா மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்கீங்க, பாட்டு எவ்வளவு பண்றாங்களா? இல்ல அவ்வளவு சீக்கிரம் பாட்டா. இங்க பார்த்துட்டு இருக்கிற போது ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ குரோபுரிய துண்டு போட்டுட்டு உள்ள போயிட்டா இருப்பாங்க, அவருக்கு துண்டு சீட்டு தேவையா? தேவையில்லை. அப்ப வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கா, இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்து இவரு நேரம் உள்ள போறாரு, இவர் யாரு அந்த பேர் சொல்றான், அவரு எம்பி, இவர் எம்எல்ஏ, பின்னாடியே ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு அவருடைய அசிஸ்டன்ட், அவருக்கு எதுவும் தேவையில்லை, துண்டு சீட்டை உள்ள போயிடும். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து இங்கே இணைவெற்றி ஆண்டு கொண்டாய். நாயே இது நாய்க்கு கூட சமையல், அதை எங்கள் போய் ஒரு பொருட்கா நினைச்சு எனக்கு ஒரு பதவியை கொடுத்து அந்த பதவியிலே இது சிந்தனையை கொடுத்து இந்த சிந்தனையும் பகிர்ந்துக்க வச்சிருக்கிறீங்க. ராஜனுக்கு தகுதியா நாயேனையும் இன்னொரு பொருளாக நயத்து வந்து என்னுடைய உண்மை தோற்றம் தெரிஞ்ச நீ கிட்ட சேர்க்க மாட்டேன், தகுதி நீக்கம் செய்து விடுவேன், மறந்து போய் யார் பின்னாலேயோ நான் உள்ளத ஒழுங்கிறதால கொண்டு போயிட்டேன். நாயேனையும் இன்னொரு பொருளாக நயத்து வந்து நீயே நிறைவேற்று யார்த்து கொண்டாய். இதை உள்ள மட்டும் இதே அறியும் அறிவு தந்தா என்ன பேரு பெற்ற தாயே குழம்புறாரு தேவைதான். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, முக்கியஸ்தர் ஒருவரை பார்ப்பதற்கு கால்களுக்க நின்றாலும் முடியவில்லை, ஆனால் ஒரு துண்டு தகுதி பெற்று உள்ளே விழுந்து விடுகிறது. அந்த துண்டோடு இன்னொரு துண்டு உள்ள போயிடுது, அதோடு கூட உள்ள போயிடுது. அது போல யார் அந்த ஞானத்தை பிடித்தார்களோ, அந்த ஞானத்தை யார் அனுபவித்தார்களோ,
அந்த ஜாதத்தில் யார் திணைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது அந்த மெய்ப்பொருளான முதல்வரை சந்திப்பதற்கு அவர்கள் போட்டிருக்கிற தவந்தஞ்சிற துண்டு. அந்த துண்டை நீ பிடித்துக் கொண்டா நீ நாயா இருந்தாலும் சரி செய்யா இருந்தாலும் சரி குறையா உள்ள கிடைச்சிடலாம். சார் எனக்கு என்ன தகுதி இருக்கு? இருக்கு தகுதி இருக்கு. அந்த துண்டை நீ பிடிக்க வேண்டும் என்றால் தொண்டு கடவுள் நிலையதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கொண்டா ஜானி. அழகா சாமி அங்கே சொல்லியிருக்கேன். அந்த துண்டு உனக்கு வேண்டும்னா உன் கடமையான தொண்டு. அதாவது சார் எல்லாரும் முடியும் கடவுள் நிலை அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்தது என கண்டான். இந்த ஞான அமிர்தத்திலே இந்த மறையிலே இந்த மறையினுடைய இந்த நான்கு பரிமாணங்களான நான்கு வருஷத்துக்களிலே முக்கியமாக இறை நிலையை பற்றிய விளக்கம், மெய்ப்பொருள் பற்றிய விளக்கம், இறை சிந்தனையை பற்றிய ஆரம்பம் அள்ளி தெரித்து வைக்கும். ஆனா அது முடிவல்ல, அதுவே ஆண்டவன் அல்ல, அதுவே மெய்ப்பொருள் அல்ல. வேறுபடும் சமயமெல்லாம் புகுந்து பார்க்கில் இவனுக்கு பரம்பொருளே நீ விளையாட்டந்தான் மாறுபொறுப்பு கருத்தில்லை. முடிவில் போர வாரணியில் நதி திரும்புவோர் மயங்கின்றப்பா என்றான். கடவுளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், தெய்வங்கள் நிறைய பேர் தோன்றுகிறார்கள். தெய்வ நிலை அறிந்தோர்கள் போய் என்றால் தெளிவாக அறிந்தோர்கள் ஒருவரேயா அல்லது ஒரு சிலரேயா? தெய்வ நிலை அதனை வெளி பிரம்மம் சத்தியம் நித்தியம் என்று தேர்ந்த சில வார்த்தைகளால் செப்பலாம். தெய்வமே உயிராகி உயிரின் மையத்தில் அறிவாகி அறிவு நிலை மறந்து மரமாக ஆற்றுகிற திருவிளையாடல் தந்தையை உணர்ந்த இந்த தெய்வர்கள் எல்லாம் கேட்ட கேள்விக்கு விடை உங்ககிட்டே. தெய்வமே உயிராகி உயிரி மையத்தில் அறிவாகி அறிவுகளை மறுத்து மரமாகி ஆற்றுகின்ற திருவிளையாடல் திருவிளையாடல் 64 வந்த திருவிளையாடல் இல்ல, இப்ப 2007 வந்து திருவிளையாடல் இல்ல. திருவிளையாடல் தன்னை ஓர்ந்த தெய்வம் தெய்வர்களெல்லாம் மற்றோர் தெய்வத்தை பற்றி தெளிவாக அறிந்த இந்த தெய்வத்தை விட வேறு எந்த தெய்வத்திற்கும் என்று சார் விளக்கம் சொல்லு அது என்று கேட்கிறேன். ஏனென்று பார்த்தால் தெய்வங்கள் வடிவங்களில் வேறாக இருக்கலாம், உரங்களில் வேறாக இருக்கலாம், அதை பற்றிய கவலையை விட்டு விடுங்க. நதிகள் வெவ்வேறு பெயர்களை கொண்டிருந்தாலும் அது மாபெரும் மகாசமுத்திரத்தில் போய் கலப்புறுகிற போது தன்னுடைய நாமத்தையும் ரூபத்தையும் இழந்து விடுகின்றன. எத்தனை தெய்வங்கள் இங்கு இருந்தால் ஆயிரம் தெய்வங்கள் உண்டு என்று அனையும் அறிவிலியால் வராகவி தாங்க வருகிற ஆயிரம் உண்டென்று தெய்வங்கள் என்று அனையும் அறிவிலியால் எதனோடும் பெற்றோக்கும் அறிவே தெய்வம் என்று ஓதி அறிகிறோம். ஏன் ஓதி அறிகிற சொல்றாருன்னா உனக்கு உலகத்தில் தெரியல ஒரு சொல்லுவதையாவது கேட்டுக்க, உணர்ந்தவர்கள் சொல்லுவதையாவது கேட்டுக்க. அவர்களிடத்தில் சொல்றார் மனித குலத்தையே சாடுகிறார் சாத்திரங்கள் பல தேடினேன் அந்த சங்கை இல்லாத சங்கையா பல கோத்திரங்கள் சொல்லும் ஊடகத்தம்
உங்களுக்கு உண்மையும் கிடைக்குதோ. இது என்ன குறிச்சுட்டா, வேதத்திலும் உபனிஷத்துக்களையும் சொல்லப்பட்ட உண்மையை மட்டுதான். இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட புனைத்துறைகளிலும் கதைகளையும் வேதங்களையும் பெயர்களையும் லாபங்களையும் ரூபங்களையும் குறிச்சுட்டா. சாஸ்திரம் சம்பிரதாயம் இவனாலதான் வேதப்படுறது. நிறைய பேர் வேதாந்திகள் என்று மறுத்து விடுகிறார்கள். இவன் வேதம் பேசியிருப்பா வேதாந்தி. மறுப்பதற்கு காரணம் இதுதான், அவன் வேதத்தையும் வேதாந்தத்தையும் பிரித்துக் கொண்டிருப்பானே அன்றி செயல்முறைக்கு வரமாட்டான். செயல்முறைக்கு வேதாந்தத்தை கொண்டு வந்தவர் மகா. அவருக்கு அப்புறம்தான் இந்த கோட்பாடு உலகத்தில் வேதங்கள் ஓர் உண்மைக்கு உண்டு என்று வேதங்கள் கூறியது. நல்ல தேவன் ஆயிரம் வேதங்கள் உண்மை ஒன்றுதான், அந்த உண்மையின் பேர் தெய்வம். ஆயிரம் வேதங்கள் ஓர் உண்மைக்கு உண்டு என்று வேதங்கள் கூறியதே, ஆனால் அதில் ஓர் வேதத்தை உண்மை என்று நீ கொள்வீர் என்று அந்த வேதங்கள் அறியாது. ஆயிரம் தாமங்கள் ஓர் உண்மைக்கு உண்டு என்று தாமரை கூறியது. ஆயிரம் தாமங்கள் உண்மைக்கு உண்டு என்று தாமரை கூறியது, ஆனால் அதில் ஓர் தாமத்தை உண்மை என்று நீர் கொள்வீர் என்று அந்த தாமரை அறியாது. அது என்ன சொல்லிச்சு, எல்லா நோட்டலும் அதுதான், எல்லா லாபத்திலும் அதுதான், அனைத்தும் அதுதான் சொல்லிச்சு. அதை வந்துட்டா ஒன்று குறிச்சிட்டா இதுதான் அது. எதை அடையாளம் காட்டினாரோ அடையாளத்தை பிடித்துக் கொண்டார், அடையாளத்தின் நோக்கத்தை விட்டிருக்கார். இதைதான் சாதுகிறது வேதாந்தம். இங்குதான் பாடுபடுகிறது, இங்குதான். அப்படி வேதத்தின் அடிப்படையான தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன என்று பார்த்தால் உண்மையை உணர்த்துவது. உண்மை என்றால் என்று பார்த்தால் மூலப்பொருளை உணர்த்துவது, மெய்ப்பொருளை உணர்த்துவது. அந்த மெய்ப்பொருளை உணர்த்துவதற்கு காட்டப்பட்ட அடையாளத்திற்கு பெயர்தான் மகா வாக்கியங்கள். அது சாப்பிடுகிறப்போ அதற்கு பெயர் சாரம். அதையே இறைவனுக்கு படைத்து சாப்பிட்டால் பிரசாரம். தாம எழுதுகிற எழுத்து அவம், மெய்ப்பொருளை குறித்து எழுதுகிற எழுத்து பிரணவம். இந்த அடிப்படையில் வந்ததுதான் பிரசவம். அந்த பிரா எடுத்துட்டு பாருங்க, சரியான முறையில வரணும்னா வாக்கியம் என்று சொல்லுவது சொல், அதான் வாக்கியம். இந்த சொல்லிலிருந்து பொருளை பிரிக்க முடியாது, பொருளில் இருந்து சொல்லை பிரிக்க முடியாது. சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராமரவேதன். இதை பற்றி வருவா அடுத்த அமர்வை சொன்னேன்.